புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் வீணை. அதனை சிறப்பாக மீட்ட பழகிக் கொண்டாலே போதுங்க, எல்லோருமே வெற்றி வாழ்க்கையை நிச்சயம் வாழ முடியும். அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து வல்லுநர் திரு சிவகாமி எம் அன்பழகன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-9595. வணக்கம். வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும், வணக்கம். வாழ்க நிம்மதியுடன். சார், நாட்டுல பல பேரு எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும்னு பாடிட்டு இருக்காங்க சார். அந்த நிம்மதியான வாழ்க்கை எங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னா நாங்க என்ன பண்ணணும்? நிச்சயமா நிச்சயமா, வாய்ப்பு விருப்பத்தேர்வு. ஒருத்தருக்கு கிடைக்கிற வாய்ப்பு அப்படிங்கறதுக்கும் விருப்பத்தேர்வுக்கும் வித்தியாசம் இருக்கு. வாய்ப்பு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னாடி வரலும், நம்ம வந்து டிவியை பார்க்கணும் அப்படின்னா எப்போவா ஒரு தடவை தமிழ்ல பாட்டு மட்டும் போடுவாங்க, அப்புறம் ஒரு நாள் படம் போடுவாங்க. அது வந்து வாய்ப்பு, கிடைக்கும் போது பயன்படுத்த முடியும். விருப்பத்தேர்வு, அது இன்னைக்கு எடுத்தீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருக்கலாம், பாட்டு வேணா பாட்டு கேட்கலாம், நியூஸ் வேணா நியூஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீங்க வந்து வேற ஏதாவது வந்து காமெடி வேணா காமெடி பார்க்கலாம். அந்த அளவுக்கு விருப்பத்தேர்வா மாறிருக்கு. இந்த விருப்பத்தேர்வா மாறும்போது தான் நமக்கு நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு வாய்ப்பும் அமையும் அமையும் நம்ம வெறுத்து அதாவது உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா அது விருப்பம் உண்டாக்கும், அது நிம்மதியை கொடுக்காது. அப்போ ஒவ்வொரு விருப்பத்தேர்வை உருவாக்கணும். அப்ப உங்களோட விருப்பம் என்னங்கிறத நீங்க முதல்ல எழுதி வைங்க. ஒரு 20 விருப்பங்கள் இருக்கு அப்படின்னா அந்த விருப்பங்கள் எழுதி வைங்க. அதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுங்க. எது முன்னுரிமை, எது ரெண்டாவது மூணாவது அப்படின்னு 20 வாய்ப்புகளை கொடுங்க. அது வந்து அந்த விருப்பத்தேர்வு உங்களை வந்து நிம்மதிக்கு இட்டு செல்லும். அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அற்புதமான வழிமுறை சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? நாங்க பழனியில இருந்து பேசுறோம் மேடம். பழனியில இருந்து யார் பேசுறீங்க? பழனியில இருந்து ராணின்றவங்க. ராணிமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். சார் வணக்கம் சார. நாங்க ஏற்கனவே கூப்பிட்டிருக்கீங்களா? சார் ஏற்கனவே கூப்பிட்டிருக்கீங்களா? இல்ல சார், இப்பதான் கூப்பிட்டு சொல்லுங்க. சார் வீட்டுல வந்து மேற்கு பக்கம் வந்து காலி இடம் போட்டிருந்து சார், அதுக்கு காலி இடம் போடக்கூடாதுன்றத தெஸ்ட் செய்து தெக்கு போகுது சார். காம்பவுண்ட் மேலே செவர் எடுத்து ஒரு ரூம் எடுத்திருக்கோம் சார். அது காம்பவுண்ட் மேலே செவர் எடுக்கலாமா? ரைட் அம்மா. இந்த ப்ரோக்ராம் எவ்வளவு நாளா பாக்குறீங்கம்மா? சார் இந்த ப்ரோக்ராம் எவ்வளவு நாளா பாக்குறீங்க? சரியான பதில். அழைப்பிற்கு நன்றி சார். அப்ப எங்க இருக்கலாம் சார்? இல்ல அவங்க வந்து கேக்குறது என்ன கேக்குறாங்கன்னா, காம்பவுண்ட் வால் அப்படிங்கறது தனியா இருக்கணும், அதுக்கப்புறம் வீட்டோட சுவர் தனியா இருக்கணும். இதை நம்ம நிறைய ப்ரோக்ராம்ல சொல்லிட்டேன். இவங்க பாத்துட்டு இருந்தும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அது இருக்கலாமா கூடாதாங்கிறது ஒரு சந்தேகத்தை உண்டாக்குறாங்க. இந்த சந்தேக கேள்வி ஏன் வரும் அப்படின்னா, அந்த கிழக்கு பகுதி பாதிக்கப்படும் போதுதான் நமக்கு சந்தேகங்கள் அதிகமா. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? மேடம் நாங்க தரமுறை பேசுறோம் மேடம். சேலா இருந்து சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் எங்க வீட்டுல ஈசா இது ஈசானியத்துல பத்தி ஈசானியத்தை விட்டு வெளியில வந்தாக்க பூஜை ரூம் வச்சிருக்கோம். பூஜை ரூம்னா சும்மா கபோர்ட் மாதிரி. வீட்டு விட்டு வெளியே வந்து வச்சிருக்கீங்களா? வழி என்னங்க சார்? வீட்டுக்கு வெளியில வச்சிருக்கீங்களா சார்? வாயு மூலையில ஈசா சமையல் ரூம் இருக்கு. சரிங்கம்மா. இல்ல இல்ல அம்மா, உங்க வீட்டை பொறுத்தவரையில கிழக்கு மிகப்பெரிய பாதிப்புமா, அதை நீங்க சரி பண்ணும் போது எல்லாம் சரியாகுமா? நீங்க கேட்ட கேள்வி வடகிழக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம் வரலாமான்னு கேக்குறீங்க, நிச்சயம் வரக்கூடாதுமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் சாத்தாவத்துல இருந்து இசைக்கமால் பேசுறேன். அம்மா சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். எங்க வீடோட இது என்ன காரணம்னு தெரியல சார். சொல்லுங்கம்மா. நடந்துட்டு இருக்கு.
என்ன சார்? இந்த வீட்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க? தெற்கு பக்கமா இருக்குது. எத்தனை வருஷமா இந்த வீட்ல குடி இருக்கீங்கம்மா? இல்லையா, ரெண்டு மூணு வருஷமா இருக்கோம் சார். மூணு வருஷம். அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி வேற ஊர்ல இருந்தோம் மத்தடுங்க. வாடகைக்கு இருக்கீங்களா? உங்களுக்கும் கிழக்குதான், அதுக்கு மேல தென்மேற்கும் ப்ராப்ளம் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. வாசு பாத்துட்டு மாத்திங்க, நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். யார் பேசுறீங்க? பெருங்குடியிலிருந்து பின்னாடி வந்து இடம் பெருசா காலியா இருக்கு சார், 50-30. சரிங்கம்மா. அதுல வந்து டாய்லெட் பாத்ரூம் தனியா வாய் மூலை பக்கடு அந்த பக்கம் போடலாமா அப்படின்னு கேட்கணும். சரிங்கம்மா. அதாவது இப்ப தென்கிழக்குல இருக்க டாய்லெட் பாத்ரூம் மிகப்பெரிய தவறுமா, அதை எடுத்துதான் ஆகணுமா, அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. கிழக்கு திசையில வந்து காலியிடம் அதிகமா இருக்கணுமா, மேற்கு திசை கம்மியா இருக்கணும். அதே போல தெற்குல கம்மியா இருக்கணும், வடக்குல அதிகமா இருக்கணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்தி அமைச்சுக்கோங்கம்மா. நம்முடைய எண்ணம், நம்ம இருக்கக்கூடிய வீடின் அமைப்பு, வாஸ்து, நம்முடைய வாழ்க்கை, இதுக்கெல்லாம் சம்பந்தம் உண்டா? ரைட். மிக சிறப்பான கேள்வி, அதை நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணத்தை தேர்ந்தெடுக்கிற உரிமை ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. நான் எப்படி இருக்கணும் அல்லது நான் எந்த மாதிரி எண்ணங்களை வந்து தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது என் கையில் இருக்கு, என்னோட சுற்றத்தோட கையில் இல்லை. நான் எந்த சுற்றத்தில் இருந்தாலும் நான் எண்ணத்தை எண்றனோ அதை என் மனசில் தொடர்ந்து எண்ண முடியும். அப்போ எப்பவுமே வந்து நம்ம வந்து நம்மளோட குறைக்காக இன்னொருத்தங்களை சொல்லவே கூடாது. இவரால் தான் நான் இப்படி ஆகிட்டேன், இந்த பழக்கம் இவரனால தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து எந்த விதத்துலையும் நல்லதல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ மோசமான சூழ்நிலை இருந்தால் அதுதான் வந்து உங்களை வந்து, அதாவது சரியான எண்ணத்தை நீங்கள் வச்சுருக்கும் போது அதுதான் உங்களை வளர்ச்சி பாதிக்கிட்டு செல்லும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த எண்ணங்கிறது விருப்பத்தேர்வு. அதே போல் இந்த வாஸ்து அப்படிங்கிறதும் விருப்பத்தேர்வு தான். நீங்கள் எப்படி இருக்கணுங்கிற முடிவு எடுத்தீங்கன்னா அதை வாஸ்துபடி அமைக்கும் போது உங்கள் விருப்பத்தேர்வாக அது மாறும். பட் இதே வந்து அஸ்ட்ராலஜி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அஸ்ட்ராலஜி பொறுத்தவரையில் அது மாற்ற முடியாது. இந்த இடத்துல இது இருக்குது, இதனால் உங்களுக்கு இந்த சாதகமான பலங்களோ பாதகமான பலங்களோ இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை உங்களால் மாற்ற முடியாது. அப்போ அது அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு வாய்ப்பு தான், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அஸ்ட்ராலஜியில பரிகாரம் ஒரு விஷயம் கொண்டாங்களே, அதை மாத்தக்கூடிய ஒரு விஷயமாக, அதுவுமே ஒரு வாய்ப்பு தான். அந்த இடத்துக்கு அதை நீங்க செய்ய முடியும், பட் எல்லா வளங்களையும் கொடுக்க முடியாது. அதனால அதுதான் அங்க முடியும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு செயல் நீங்க செஞ்சுட்டு இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா நீங்க பார்த்துட்டு இருக்கணும். அது ஒரு வாய்ப்பு. என்னோட மகனுக்கு என்ன வாய்ப்பு, என்னோட தந்தைக்கு என்ன வாய்ப்பு, என்னோட தாத்தாவுக்கு என்ன வாய்ப்பு, எல்லாத்தையும் நான் பார்க்கணும், எனக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் பார்க்கணும். பட் இங்க என்னன்னா, எல்லாமே விருப்பத்தேர்வு. வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் விருப்பத்தேர்வான விஷயங்களை கொடுக்கறதான் இந்த வாசு. அற்புதமா சொன்னீங்க சார். இப்ப வந்து எண்ணம் ரொம்ப சிறப்பா இருந்ததுனாக்க வாஸ்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதா? அதான், இதுல நம்ம எண்ணம் சிறப்பா இருந்தால் வாஸ்து பார்க்க வேண்டாமானா நிச்சயம் பார்க்க வேண்டாம். இந்த எண்ணத்தோட அடிப்படையில தான் இந்த உலகத்துல பெரிய லெவல ஜெயிச்சு அத்தனை பேரும் ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டாவதுதான் வாஸ்து அப்படிங்கிறத நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். பட் என்ன நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மிகப்பெரிய நாணிகள் லெவலில் இருக்கிறவங்க தான் எண்ணத்தை வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வச்சிருக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணம்ங்கிறது ஒரு குரங்கு மாதிரின்னு சொல்லுவோம், ஒவ்வொரு இடத்தையும் தாவிட்டு இருக்கும், அதை பிடிச்சு உட்காந்து வச்சிருக்க அளவுக்கு நம்மகிட்ட சக்தி இல்லை. அப்படி வேணும்னா அதை வீடை வந்து வாஸ்துப்படி மாற்றும் போது உங்களோட எண்ணம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குங்கிறது தான். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நிறைய சந்தேகங்கள் தோணுது, தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? சென்னையில இருந்து முடியாது சொல்லுங்க சார். உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். உள்ள சார், ஊர்ல வீடு கட்டி இருக்கேன், ஒரு 2 வருஷம் பேஸ்மெண்ட்ல நிக்குது. சரிங்க. அது என்ன சார் பண்ணலாம், கொஞ்சம் சீக்கிரம் வீடு கட்டி முடிக்கிற மாதிரி. என்ன தொழில் பண்றீங்க சார் நீங்க? என்ன தொழில் பண்றீங்க? வேலை தான் சார் பாத்துட்டு இருக்கேன். வேலை பாத்துட்டு இருக்கீங்க. என்ன கம்பெனில ஒர்க் பண்றீங்க, என்னவா இருக்கீங்க? அதான் சார், நம்ம சிஸ்டம் வேலை. சரி சரி சரிங்க. உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? ஆ ஆயிடுச்சு சார், ஆயிடுச்சு சார். குழந்தை, ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து பெண் குழந்தையா? ஃபர்ஸ்ட் குழந்தை ஆண் குழந்தை. ரெண்டாவது தான் பெண் குழந்தை. ஆமா சார். சரி, உங்க மனைவி வந்து அவங்களோட வீட்ல முதல் பெண்மணியா? ஆமா சார். ஆமா. ரைட். ஏன்னா ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடம் வந்து பெண் சம்பந்தப்பட்ட விஷயம் சார். இந்த இடம் யார் பேர்ல பதிவு பண்ணப்பட்டிருக்கு?
என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு 100 ரூபாய் பத்திரத்துல கூட உங்களோட அம்மா பேர்லயோ அல்லது உங்க மனைவி பேர்லயோ மாத்திட்டு தொடங்குங்க. பட் உங்க வீட்டை பொறுத்தவரையிலும் வடமேற்குல மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு, அதனாலதான் இதை செய்ய முடியல. சோ இதை நீங்களா சரி பண்றதுங்கிறது முடியாது. நல்ல வாசி நிமிடம் கூப்பிடுங்க, கூப்பிட்டு சரி பண்ணுங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நாங்க தர்மபுரியில இருந்து பேசுறேங்க. தர்மபுரியில இருந்து யார் சார் பேசுறீங்க? சக்கரை பேசுறேங்க சார். சக்கரை சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஐயா சக்கரை, வணக்கம். வணக்கம் சார். நம்ம வீடு வந்து 2 வீடு அப்படி இருக்குங்க. சரிங்க. நாங்க வந்து அண்ணாமிங்க 3 பேருங்க. சரிங்க. அது வந்து வடக்கு கடை, கடை வந்து 2 வீடு வடக்கு கடை. சரி, உங்க கேள்வி கேளுங்க. குடும்பத்துல கொஞ்சம் சிக்கலு, அக்கம் பக்கத்துல போறாம அதிகமா இருக்குது, குடும்பத்துல கொஞ்சம் சிக்கலு இருக்கு சார். சரிங்க. நீங்க தொடர்ந்து வீட்டுல இருக்கீங்களா? அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கு ஒட்டி ஒட்டி அடுத்தடுத்த வீடு கட்டி இருக்கீங்க? இல்ல, அப்படியே ஒரே வீடுங்க. அதெல்லாம் ஒண்ணு ஒட்டுக்கும் ஒரே குடும்பமா தான் இருக்கிறோம். ஒரே குடும்பமா இருக்கிறது மிகப்பெரிய பிளஸ் சார். குடும்பமா இருக்கிறது, ஒரே குடும்பமா இருக்கிறது மிகப்பெரிய பிளஸ். உங்களுக்குள்ள நல்லா விட்டு கொடுங்க. உங்களை பொறுத்தவரையிலும் வந்து அதாவது பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதி, கிழக்கு பகுதியில ஜன்னல் இருக்கா? கிழக்கு பகுதி வைங்க, ஒரு மாற்றம் வரும். அதுக்கப்புறம் ஒரு நிபுணரை கூப்பிடுங்க. அப்பவும் கிழக்குல ஜன்னல் வச்சுட்டு சரியாயிடும் நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்லா உதவிகளும் கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து. அதை எடுத்துக்கிட்டு நிபுணரை ஒருத்தர் கூப்பிட்டு சரி பண்ணிக்கங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? மேடம், நாங்க காலை வணக்கம் மேடம். என்ன காலை வணக்கம்? ஆலங்குளம் தொகுதியில இருந்து, கிராமம் நாகல்குளம் கிராமத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம்யா, வணக்கம்யா. சொல்லுங்கம்மா. இந்த நம்ம அம்மா 2000 வந்து வீடு போட்டுச்சு. சரிங்கம்மா. வீடு போட்டதுன்னா தென்மேற்குல வந்து மேல வரத்துல வாசல் விட்டு கீழே சைடு ஜன்னல் விட்டுருக்காங்க. சரிங்கம்மா. சில சோசியர் சொல்றாங்க கண்ணி முலையில வாசல் விடக்கூடாது, நீங்க அடைச்சிருங்க, அந்த ஜன்னல் எடுத்து மேல சைடு வச்சு வாசல கீழே சைடு வாங்கன்னு சொல்றாங்க ஐயா. சரிங்கம்மா. சந்தேகத்துல இப்ப நம்ம புதிய இப்பந்தான் ஐயா பார்த்து எனக்கு ரொம்ப நல்லதுமா. நன்றி உங்களுக்கும் கூட. நீங்க ரொம்ப தெளிவா பேசுறீங்க இந்த வயதுல கூட. சோ உங்களை பொறுத்தவரைக்கும் அந்த கேள்வி கரெக்டுமா? கண்ணி மூலையில வந்து அந்த இடத்துல வந்து வாசல் திறப்பு இருக்கிறது வந்து தவறுதான். அதை வந்து பாத்தீங்கன்னா அதை தென்கிழக்கு பக்கம் கொண்டு போற மாதிரி பண்ணீங்கம்மா, கிழக்கு ஒட்டி. சரி, சிறப்பான எண்ணங்கள் இருந்தா வாழ்க்கையும் சிறக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லீங்களா? அற்புதமான எண்ணம் கொண்டவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள். அதிலும் மீசை வைத்த தமிழ் தாயின் செல்லப்பிள்ளை பாரதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவரை மாதிரியான அற்புதமான சிந்தனை முற்போக்கு சிந்தனையாளர்களை பார்ப்பதே அரிதுன்னு சொல்லலாம் சார். ஆனா கொஞ்சம் திரும்பி அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னாக்க, கண்ணம்மாவின் கண்களை கண்ணீர் மட்டுமே சூழ்ந்திருந்தது. இதுக்கு காரணம் என்ன? அவர் எண்ணம் நல்லா தானே இருந்துச்சு, ஏன் அவருடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள்? என்னோட வாஸ்து வாய்ப்புகள்லயே மிக பிரபலமான, மிகவும் பொருந்திய ஒரு கேள்வி அப்படின்னு அதை நான் எடுத்துக்கலாம். ஏன்னா அவரோட வீட்டையும் நாங்கள் செக் பண்ணியிருக்கோம், அதுக்காக சொல்கிறேன் நான். அவரோட எண்ணங்கள் மிகவும் வலிமையானது. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எண்ணம் வாஸ்து, எண்ணம் தான் முதல்ல, ரெண்டாவது தான் வாஸ்து, அதுக்கப்புறம் தான் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையும்னு சொல்லிட்டேன். அவருடைய எண்ணம் எப்படி இருந்தது அப்படின்னா, விடுதலை வேட்கை, அது போல அதாவது கற்பனைகளை உருவாக்கி அது போல செயல்களை கொடுத்து சொற்களை கொடுத்து மக்களை தூண்டினார். அந்த இடத்துல அவர் சக்ஸஸ் பண்ணார். அப்போ இல்லைனாலும் அதுக்கப்புறம் சக்ஸஸ் பண்ணார். பட் என்னன்னா, அதுக்கப்புறம் அவர் பொருளாதார ரீதியாக என்ன பண்ணார் அப்படின்னு சிரமத்தில் போனார். பட் அதை தான் சொல்ல வரேன். எண்ணத்தை ஒரு இடத்துல குவிக்கும் போது அந்த எண்ணத்திலோட வலிமையினாலும் நீங்கள் அதில் ஜெயிச்சிருவீங்க, பெரிய லெவலில் ஜெயிச்சிருப்பீங்க. இன்னைக்கும் அவரோட கவிதைகளில் வந்து மாற்று கருத்துடைய, அதாவது அந்தோட இதை வந்து பீட் பண்ணுற அளவுக்கு இன்னொருத்தர் கொண்டு வர முடியுமானா, கஷ்டம் தான், அது முடியாது ஆக்சுவலாக. பட் என்ன அப்படின்னா, அவர் வந்து அந்த எண்ணம் அதில் தெளிவாக இருக்கும்போது அதில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டார். ஆனால் பொருளாதார ரீதியாவோ மற்ற வளங்களோ இல்லை. அதான் நான் போன வாரமே சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வாஸ்துப்படி அமைக்கப்பட்டிருக்கும் போது அவருக்கு எல்லா வளங்களும் வந்திருக்கும். அதில் இன்னும் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது தான் கருத்து. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க, யார் பேசுறீங்க? ஓகே, இணைப்புல இல்ல. சரி, இப்ப எங்களுக்கு வந்து தெளிவான எண்ணம் வேணும் அப்படின்னாக்க, அதுக்கு எங்க வீட வாஸ்துப்படி எப்படி வைக்கணும் சார்?
ரைட். இந்த தெளிவான எண்ணத்துக்கு முதல் அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வடகிழக்கும் கிழக்கும் தான். வடகிழக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் தெளிவாக இருந்து அந்த இடத்துல எதுவும் எடை இல்லாமல் இருந்து நிறைய ஓப்பனிங் நிறைய திறப்புகள் இருந்ததுனாவே வந்து பார்த்தீங்கன்னா மனம் தெளிவடைஞ்சிடும். மனம் தெளிவடைய ஆரம்பிச்சதுன்னு அப்படின்னா எண்ணம் தெளிவடையும். எண்ணம் தெளிவடைஞ்சதுன்னா நம்ம சொல் செயல் அதெல்லாம் மாற ஆரம்பிக்கும். இது மாறுச்சுனாவே வாழ்க்கையே மாறும். சிறப்பா சொன்னீங்க சார். இப்போ நடைபாதை நடப்பதற்கு அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த இடத்துல கடை போடுறது நம்ம ஊர் வழக்கமா இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி குட்டி குட்டி கடையில தள்ளுவண்டி கடைகள் இவங்கெல்லாம் வந்து எப்படி சார் வாஸ்து பார்க்க முடியும்? இந்த இடத்துல அவங்களோட எண்ணம் தான் வாழ்க்கையா மாறுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க அப்ப நீங்க பாக்கலாம். நடைபாதையில வந்து ஒருத்தர் கடை வச்சிருக்காருன்னா அவர்கிட்ட எந்த பொருளும் நீங்க வாங்கும் போது சிருஷ்டியை உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவார், ரொம்ப சிரிப்பார். இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இல்லாத ஒரு பொருளை நீங்க கேட்டீங்கன்னா கூட நாளைக்கு கொடுத்துட்டுமாமா அப்படின்னு கேட்பாரு. அதுதான் அவரோட வாழ்க்கையோட சக்சஸுக்கு காரணம். இங்கேயும் எண்ணம் தான் முதல்ல நிக்குது இல்லைங்களா? சிறப்பா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? கோவில்பட்டியில இருந்து பேசுறோம். அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? விஜயலட்சுமி. விஜயலட்சுமி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. அம்மா வணக்கம் சார். மேல மாடி எடுத்து தெக்காம வாசல் விட்டுருக்கு சார். சரிங்கம்மா. முத எடுத்தவனே ஹாலு, ரெண்டாவது இல்ல. உங்க கேள்வி என்னம்மா? கேள்வி என்னம்மா? கூப்பிட்டு செக் பண்ணுங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம் சார். யார் பேசுறீங்க சார்? நான் கேள்வி பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. ஐயா வணக்கம் சார். மேடம், என் வீடு 4 வருஷம் மேடம் வீடு கட்டி. சரிங்க சார், கிட்ட பேசுங்க சார். 3 வருஷம் 4 வருஷம் சார் வீடு கட்டி. சரிங்க. அது ஈசானி மூலையில வாசப்பட்டு இருக்கு சார். சரிங்க. 4 வருஷமாக ரொம்ப சிரமத்திலேயே ஓடிக்கிருக்கு. சரிங்க. போர்ட்டுக்கு ஏதாவது போட்டிருக்கீங்களா? போர்ட்டுக்கு ஏதோ போட்டு வீடு கட்டிருக்கீங்களா? போர்ட்டுக்கெல்லாம் இல்ல. அதான் ஈசானிய மூலையில வடக்கு பார்த்த வாசலுங்களா, கிழக்கு பார்த்த வாசலுங்களா? கிழக்கு பார்த்த வாசல் சார். ரைட் ரைட். அந்த அந்த வாசல்ல உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஜன்னல் இருக்குங்களா? கிழக்குலயும் அதுக்கு அப்புறம் வடக்குலயும் ஜன்னல் இருக்குங்களா? ஜன்னல் வைக்க முடியாது சார். வடக்கு பக்கம் வாசல் ஜன்னல் இருக்கு சார், தெற்கு பக்கம் ஜன்னல் இருக்கு சார். கிழக்கு பக்கம் ஜன்னல் இல்ல ஐயா. கிழக்கு பக்கம் ஜன்னல் இல்லையா? கிழக்கு பக்கம் ஜன்னல் இருக்கா சார்? கிழக்கு பக்கம் ஜன்னல் வைக்க முடியாது மேடம். ரைட்டுங்க ஐயா. அதாவது உங்க மிகப்பெரிய ப்ராப்ளம் ஐயா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கண்ணை மூடிட்டு நம்ம டிராவல் பண்ண முடியாதுங்க ஐயா. நம்ம வேகமா ஓடணும்னு நினைக்கிறோம். அதாவது வடக்கும் கிழக்கும் இரு கண்கள், அந்த கண்கள்ல ஒண்ணு இல்லைனாலும் ஒரு கண்ணை வச்சு நம்ம எவ்வளவு வேகமா ஓட முடியும்னு பாருங்க. தெளிவான பார்வையும் இருக்காதுங்க ஐயா. நிச்சயம் உங்களோட வீட்டுல என்ன பண்ணணும்னா கிழக்கு பக்கம் ஜன்னல் வைக்கணும். அப்படி வைக்க முடியலன்னா வேற வீட்டுக்கு போங்க ஐயா. அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க நிம்மதியுடன். இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.